அண்மை செய்தியை பார்க்கிறோம். என்ன விலை கொடுத்தேனும் இடஒதுக்கீட்டையும் அரசியல் சாசனத்தையும் பாதுகாப்போம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கூறியிருக்கிறார். மத்திய அரசின் பணிகளுக்கு நேரடி நியமனம் என்ற அறிவிப்பு ரத்து செய்யப்பட்டிருந்தது. சற்று நேரத்திற்கு முன்பாக அது தொடர்பான நேரலையும் நாம் பார்த்தோம். மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் அதற்கான கடிதத்தை யூபிஎஸ்சிக்கு எழுதியிருந்தார். இந்நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இது தொடர்பாக பேசியிருக்கிறார். இடஒதுக்கீடு பாதுகாக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். நேரடி நியமனம் தொடர்பான யூபிஎஸ்சியின் அறிவிப்பு ரத்து செய்யப்பட்டிருக்கும் நிலையில் ராகுல் காந்தி பதிவு ஒன்றினை இட்டிருக்கிறார். இடஒதுக்கீட்டையும் அரசியல் சாசனத்தையும் பாதுகாப்போம் என்று ராகுல் காந்தி உறுதிபட அதில் தெரிவித்திருக்கிறார். உயர் பதவிகளில் நேரடி நியமனம் போன்ற பாஜகவின் அனைத்து சதிகளையும் முறியடிப்போம் என்று கூறியிருக்கிறார். 50 விழுக்காடு இடஒதுக்கீடு உச்சவரம்பை ரத்து செய்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி சமூக நீதியை நிலைநாட்டுவோம் என்று கூறியிருக்கிறார். முன்பாக நாம் பார்த்திருந்தோம், இன்று காலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் இது போன்றதோடு பதிவினை இட்டிருந்தார். அதில் நேரடி நியமனங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். சாதிவாரி கணக்கெடுப்பினை நடத்த வேண்டும் என்று கூறியிருந்தார். பல்வேறு விஷயங்கள் அதில் வலியுறுத்தப்பட்டிருந்தது. தற்போது நேரடி நியமனங்கள் ரத்து என்ற மத்திய அரசின் அறிவிப்பிற்கு பிறகு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அது தொடர்பாக பதிவிட்டிருக்கிறார். பாஜக அரசின் இதுபோன்ற சதிகளை தொடர்ந்து முறியடிப்போம் என்று அவர் பேசியிருக்கிறார்.